ஈரோட்டுக்கிழவன் பெரியாருடைய வழியில் வந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கண்ட ஒருவனே தேவன் ஒன்றே குலம் என்று பறைசாற்றிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா நிறுவிய திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த மண்ணில் சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பலமுறை வாக்களித்த பெருமை எனக்கும் உண்டு. ஆனால் குற்றவாளிகளை தப்பிப்பதற்கு பல்வேறு கோணங்களில் இந்த அரசு தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இல்ல, அதுல என்ன செயல்பாடு நடந்திருக்கிறதாக பர்டிகுலரா நீங்க பார்க்கறீங்க? தற்கொலைக்கான ஆதாரம் சிசிடிவி புட்டேஜ் வெளியிட முடியுமா? தெம்பு இருக்கா? திராணி இருக்கிறதா? வெக்கம் சூடு சொரணம் இருக்கிறதா? 1152 பக்க அறிக்கை கொடுத்த நீங்கள் சிசிடிவி புட்டேஜ் வெளியிட தயாரா? ஏன் மறுக்கிறீர்கள்? எல்லாத்தையும் கொண்டாந்து ஒப்படைக்கணும். சும்மா விட போறதுல நாங்க விளையாட்டு கட்டுறீங்களா? தமிழகத்துல ஏழைகளுக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு ஒரு நீதி என்று சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க பாப்போம். சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கன்சிடர் பண்ணாம தான் இப்ப இந்த விசாரணை முடிஞ்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தைரியம் இருந்தா வெளியிட சொல்லுங்க.